டேஸ்ட் தி டெய்லி. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கும் தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்கக்கூடியது, ஆங்கிலத்தில் அல்சைமர் அப்படிமோ மறதி, அதாவது ஒரு செயலை செய்வதற்கு கிளம்பி போவாங்க, அந்த கிளம்பி போனதுக்கப்புறம் டக்குன்னு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மறந்துவிடும். எதற்காக அவர்கள் வெளியே சென்றார்களோ அது உடனே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பிளாங்க் ஆயிரும். அந்த மறதி மீண்டும் அவர்களுக்கு எதற்காக நான் வெளியே சென்றேன் அப்படிங்கிற யாவுமே வராது. சாதாரண மறதி அப்படிங்கிறது, சார் மறந்துட்டேன் சார் அப்படின்னா, நேற்று நான் வாரன் கமிட்மெண்ட் பண்ணியிருந்தேன் வர முடியல மறந்துட்டேன், அது வேறு விஷயம். இதை பொறுத்த மட்டுக்கும் அவர்கள் ஏதாவது ஒரு செயலை செய்யணும்னு நினைத்து வெளியே கிளம்பி வருவாங்க, வந்துக்கிட்டு இருக்கும்போது எதற்கு போகின்றோம் அப்படிங்கிறது டக்குன்னு மறந்துடும். அந்த மாதிரி நிலை எதற்காக வருகின்றது அப்படின்னா, நமது மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் சரியாக பாயலை, மூளை செல்கள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை இல்லை, சின்ன ஒரு குறைபாடு, மூளை நரம்பு மண்டலங்களுக்கு அந்த பிராணசக்தி செல்வதில் சின்ன குறைபாடு. அப்போ இந்த அல்சைமர் அப்படிங்கிற மறதி, திடீர்னு மறந்து விடுகின்றோம். ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கும் பொழுதே, செய்வதற்கு நாம் கிளம்பும் பொழுதே கிளம்பிக்கிட்டே இருப்பாங்க, டக்குன்னு மறந்துடுவாங்க, மைண்டு பிளாங்க் ஆயிரும், எதற்கு வந்திருக்கேன் எங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட நிலைக்கும் நிறையா ஆங்கில மருந்துகள் சாப்பிட்டுட்டு வர்றாங்க, தவறு கிடையாது. ஆனால் இது மாதிரி வராமல் இருக்கணும். நமக்கு 120 வயது வரை நமது மூளை செல்கள் நன்றாக இயங்கணும், அதில் பிளாங்கே வரக்கூடாது, மறதியே வரக்கூடாது. அதற்குரிய பயிற்சிகளை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மறதி நோய் உள்ளவர்களும் நம்பிக்கையோடு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை பண்ணுங்கள். பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகள் சரி செய்யப்படும், மூளை நரம்பு மண்டலங்களுக்கு மூளை செல்களுக்கு நல்ல பிராணசக்தி பாயக்கூடிய பயிற்சிகளை தான் கொடுக்குறோம். ஸோ இதை நல்லா நீங்கள் நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, ஒரு மண்டலம் 48 நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணுங்கள், அந்த அல்சைமர் அப்படிங்கிற டக்குன்னு மறந்து போகக்கூடிய அந்த நிலை நிச்சயமாக கிராஜுவலாக மாறும். இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்துமே பஞ்சபூதத்தை வைத்து தான் இயங்குகின்றது. அப்போ இந்த பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகளை முத்திரைகளின் மூலமாக, மூச்சு பயிற்சியின் மூலமாக, பிராணாயாமத்தின் மூலமாக, யோகாசனத்தின் மூலமாக நிச்சயமாக சரி செய்ய முடியும். அந்த நம்பிக்கையோடு இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெண்டு வகையில் பயனுள்ளதாக அமைகின்றது. இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக கிராஜுவலாக அந்த மறதினோ நீங்கிவிடும். இப்போ படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், பெரியவர்கள், நீங்கள் இப்போலேருந்து இந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க. எவ்வளவு வயதானாலும் நல்ல ஞாபக திறனோடு சிறப்பாக வாழலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சின்முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. பெருவரல் ஆள்காட்டி விரல் நுனி, மற்ற 3 விரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க. கண்களை மூடி இரு நாசி வழியாக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மிக மெதுவாக மூச்சு வழியை விடுங்க. ஒரு 3 முறை இப்போ உங்களது உணர்வு மூளை செல்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். மூளை நரம்பு மண்டலங்கள் இந்த முதிரையின் மூலமாக நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். உங்கள் மனசு அப்படியே பிரெயின் உள்ளுக்குள்ளே மூளை நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது. அந்த உணர்வோடு அப்படியே இருக்க பாருங்கள். உங்களது மூச்சோட்டத்தை மூளை உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். காலை, மதியம், மாலை 3 வேளையும், சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ அதிகமாக அந்த ஞாபக மறதி உள்ளவங்க 5 நிமிடங்கள் பயிற்சி பண்ணிக்கலாம். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஹாகினி முத்திரை. எல்லா கைவிரலுனையும் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை தென் நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உங்களது உணர்வு மூளை செல்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது. மூளை நரம்பு மண்டலங்கள் நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குகின்றன. உங்கள் உணர்வு அப்படி மூளை உள்பகுதியில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி
இரண்டு நிமிடங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சிலே இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை தியான முத்திரை, இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவிரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை. தென் நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உங்களது உணர்வு மூளை செல்களுக்கு நல்ல பிராணசக்தி பெற்றுக்கொண்டிருக்கின்றேன், மூளை நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்குகின்றது, அந்த உணர்வோடு உங்கள் உணர்வு அப்படி மூளை பகுதியில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இரண்டு நிமிடங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சில் ஏக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரித்திவி முத்திரை பண்ண போகிறாங்க. மோதிர விரல் பெருவிரல் நுனி, மற்றவரல் தரை நீக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை. தென் நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்களது உணர்வு மூளை செல்களுக்கு இந்த முத்திரையின் மூலமாக நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன், மூளை நரம்பு மண்டலங்கள் மிகச் சிறப்பாக இயங்குகின்றது, அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த சிரசாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பண்ண போகிறாங்க. இது மூளை நரம்பு மண்டலங்களை நன்றாக இயங்க செய்யுது. பொறுமையாக அந்த நிலைக்கு வாங்க. உச்சந்தலை தரையில் வச்சுக்கோங்க, கை பின்னாடி வச்சுக்கோங்க, மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே வஜிராசனத்துலேயே உட்காந்துக்கோங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை உச்சந்தலை தலையில் வச்சுக்கோங்க, கை பின்னாடி வச்சுக்கோங்க, மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ அப்படியே திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து அர்த்த பத்மாசனம் போட்டுக்கோங்க. ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் சின்முத்திரை பண்ண போகிறாங்க. பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை. தென் நார்மல் பிரீத்திங். மூளை செல்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள், மூளை நரம்பு மண்டலங்கள் நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். உங்கள் மனசை உங்கள் உணர்வை மூளை உள்பகுதியில் கூர்ந்து தியானிக்கவும். காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹாகினி முத்திரை பண்ண போகிறாங்க. எல்லா கைவிரல் நுனியும் சேர்த்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை. தென் நார்மல் பிரீத்திங். உங்களது உணர்வு மூளை உள்பகுதி, மூளை நரம்பு மண்டலங்கள், மூளை செல்கள், அந்த பகுதி முழுக்க இந்த முத்திரையின் மூலமாக நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன், எனது ஞாபக சக்தி நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது, அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தியான முத்திரை, இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவிரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை. தென் நார்மல் பிரீத்திங். உங்களது உணர்வு மூளை செல்களுக்கு நல்ல பிராணசக்தி இந்த முத்திரையின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றேன், அந்த உணர்வு அப்படியே மூளை பகுதியில் வைத்து நார்மல் பிரீத்திங்கில் அப்படியே இருங்க. காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரித்திவி முத்திரை, மோதிர விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை. தென் நார்மல் பிரீத்திங்.
உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சிலே கட்டும். இந்த பிருதிவி முத்திரையின் மூலமாக மூளை செல்களுக்கு நல்ல பிராணாற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை, மதியம், மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி வஜ்ராசனம் ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க, கை முட்டியில் வச்சுக்கோங்க. ஒரு 5 வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ அப்படி சின்முத்திரை, பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சிலே கட்டும். காலை, மதிய, மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் மூளை செல்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹாகினி முத்திரை எல்லா கைவிரல் நுனியும் சேர்த்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தியான முத்திரை இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரலும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. காலை, மதிய, மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாய்வதாக எண்ணுங்கள். பிருதிவி முத்திரை மோதிர விரல் பெருவிரல் நுனி. காலை, மதிய, மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் மூளை செல்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நேர்களை இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சியை அழகாக சிறியவர்கள், பெரியவர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருமே பயிலுங்க. இந்த மாதிரி டக்குன்னு ஞாபகம் வருதி உள்ளவர்கள் இந்த முத்திரைகளை 3 வேளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. மற்றவர்கள் காலை மாலை பயிற்சி பண்ணுங்கள். மிக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த மறதி அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சரியாகிவிடும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.